போதைப் பொருட்களை ஒழிப்பதற்காக எடுத்து வருகிற நடவடிக்கைகளை நீங்கள் நன்கு அறிவீர்கள். சமீபத்தில் கூட காவல்துறை மாவட்ட ஆட்சியர் ஆகியவர்களுடைய மாநாட்டை நடத்தி அதில் பல்வேறு ஆலோசனைகளை கருத்துக்களை கேட்டறிந்து மாணவர்கள் இளைஞர்களிடையே இந்த பழக்கத்தை தடை செய்ய வேண்டும், நிறுத்த வேண்டும் என்று அவர்களையும் உறுதிமொழி எடுக்க செய்தவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். என்னதான் தமிழகத்திலே தமிழக முதல்வர் அவர்களும் அமைச்சரவை அவர்களும் காவல்துறையினரும் நடவடிக்கை எடுத்தாலும் இந்த போதைப் பழக்கம் அதிகமாகிக் கொண்டிருப்பதற்கு காரணம் தமிழ்நாடு மட்டும் முயன்றால் அதை நிறுத்த முடியாது. இது ஒன்றிய அரசு முழுமையாக செய்ய வேண்டும். குறிப்பாக இன்று இந்த அளவிற்கு பரவி இருப்பதற்கு காரணமே ஒன்றிய அரசு தான். அதுவும் குறிப்பாக நம்முடைய பிரதமர் அவர்களுடைய சொந்த மாநிலமான குஜராத். நான் அவர் மீது குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை, சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காக இதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குஜராத்தில் தான் போதைப் பொருள்களே அதிகமாக விற்பனையாகின்றன, அதிகமாக நடமாட்டம் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக அந்த குஜராத்திலே இருக்கிற துறைமுகம் அதை தனியார் மயமாக்கிவிட்டார். குறிப்பாக இந்த போதைப் பொருள்கள் வெளிநாட்டிலிருந்து தான் இங்கே இறக்குமதி செய்யப்படுகின்றன. அதுவும் தற்போது அது பல மடங்கு அதிகரித்து விட்டதற்கு காரணம் வெளிநாட்டிலே இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற இந்த போதைப் பொருட்கள் தனியார் துறை வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற துறைமுகங்கள், அவைகளின் மூலமாகத்தான் இந்த கடத்தல் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக முந்த்ரா துறைமுகம், குஜராத்தில் இருக்கிற முந்த்ரா துறைமுகம் தான் இதில் நம்பர் ஒன். அங்கே தான் அதிகமாக கடத்தல் நடைபெற்று வருகிறது. அதுவும் குறிப்பாக பல்வேறு மாநிலங்களிலே இருந்து பல்வேறு நாடுகளிலே இருந்து வருகிற அவைகளெல்லாம், இன்னும் சொல்லப்போனால் ஆப்கானிஸ்தானத்திலிருந்து ஈரான் மூலமாக இங்கே கொண்டு வரப்பட்ட இந்த போதைப் பொருட்கள் அவைகளையெல்லாம் இன்னும் முழுமையாக தடை செய்வதற்கு மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். துறைமுகங்களில் தனியார்மயமாக்கியதன் காரணமாக வளர்ந்திருக்கிற இதை தடை செய்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று எல்லா எதிர்க்கட்சிகளுமே, பாரதத்திலே இருக்கிற இந்தியாவிலே இருக்கிற எல்லா எதிர்க்கட்சிகளுமே எடுத்து சொன்னன. ஆனால் அதை அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை. அதனால்தான் தமிழகத்திலேயும் இது போன்றவைகளெல்லாம் வளர்ந்திருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கே விஜயவாடா, தமிழ்நாட்டில் ஏன் அவ்வளோ இருக்குன்னு சொன்னால் விஜயவாடாவிலிருந்து இங்கே வருது. விஜயவாடா துறைமுகம், அந்த துறைமுகத்திலேயும் இது போன்ற நிகழ்வுகள் நிறைய நடக்கின்றன. அங்கே நம்ம அந்த முந்த்ரா துறைமுகம் குஜராத்திலிருந்து விஜயவாடா துறைமுகத்திலிருந்து சென்னை பக்கத்தில் இருக்குது, அங்கே வரல. ஆனால் விஜயவாடாவுக்கும் முந்த்ரா துறைமுகத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. அதன் மூலமாக இங்கே வெளிநாடுகளிலிருந்து பல்வேறு கடத்தல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆகவே இவைகளையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு ஒன்றிய அரசு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் பல முறை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இது ஒரு மாநிலத்திற்கு மட்டும் உட்பட்ட விஷயம் அல்ல, பல்வேறு மாநிலங்களும் சேர்ந்து செய்கிறது. தமிழ்நாட்டில் ஒன்றும் கேட்டிங்கன்னா இவைகளெல்லாம் உற்பத்தி செய்யப்படுவதில்லை, ஆனால் மற்ற மாநிலங்களிலிருந்து மற்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து
அதை கொண்டு வந்து இங்கே விற்கிறார்கள். அந்த சூழ்நிலை தமிழகத்திலே கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் தமிழக முதல்வர் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து இதை செய்திருக்கிறார்கள். இது குஜராத்திலே இருந்த ஒரு மாவட்ட நீதிபதி பவார் என்பவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அங்கே இருக்கிற அந்த ஹார்பர், அந்த துறைமுகத்திலே முந்திரா துறைமுகத்திலே இருக்கிற அதிகாரிகள் மூலமாக இது நடைபெறுகிறதா, அங்கே இருக்கிற மற்ற நபர்களின் மூலமாக நடைபெறுகிறதா என்பதையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அந்த நீதிபதி அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வெளிநாடுகளில் பின்பற்றப்படும் முறை என்னென்ன, எது எது போதைப்பொருள் எப்படி கொண்டாடுறாங்கங்கிறத, அங்கே வெளிநாடுகளில் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிற பின்பற்றுகிற முறை, அதையும் நீங்கள் கேட்டறிந்து இந்தியாவிலேயும் அதை பின்பற்ற வேண்டும் என்றும் அந்த நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இவ்வளவும் நடைபெற்ற பிறகும் இன்னும் நம்முடைய ஒன்றிய அரசு இதை தடை செய்வதற்கான முழுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முழுமையான கோரிக்கை. குறிப்பாக இந்த ஷிப்பிங் நிறுவனங்கள், ஆஜி ட்ரேடர்ஸ் என்ற ஒரு ஷிப்பிங் நிறுவனம் விஜயவாடாவில் இருக்கு, அவங்கெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருப்பார்களோ, யார் யார் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அறிந்து உடனடியாக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுமானால், இந்திய அளவிலே இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுமானால், நிச்சயமாக தமிழகத்திலே முழுமையாக இந்த நிலையை, உண்மையான ஒழுங்கான நிலையை நாம் உருவாக்க முடியும். ஆகவேதான் தமிழக முதல்வர் அவர்கள் இங்கே நாம் நடவடிக்கை எடுக்கிற அதே நேரத்தில் ஒன்றிய அரசும் இவைகளை கட்டுப்படுத்துகிற சட்டங்களை, குறிப்பாக துறைமுகங்களை தனியாருக்கு விடாமல் அரசே நடத்துகிற பழைய முறையே கொண்டு வர வேண்டும் என்றும் எல்லா எதிர்க்கட்சிகளுமே வைத்திருக்க கோரிக்கைகளை நாமும் வலியுறுத்தியிருக்கிறோம். ஆக இதெல்லாம் இவைகள் இந்தியாவில் வளர்ந்திருப்பதற்கான காரணங்களை எடுத்து சொன்னேன். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள், முதல்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2013லேருந்து 2022 வரையில் 33.99 கோடி மதிப்புள்ள 952.1 டன் இங்கே கைப்பற்றப்பட்டது. ஆனால் ஒரே ஆண்டில் தமிழக அரசினுடைய நடவடிக்கைகளின் காரணமாக 2.88 கோடி, 152.94 டன் இங்கே கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அது தமிழ்நாட்டில் ஒரே ஆண்டில் செஞ்சது. அவங்க 10 வருஷத்தில் செஞ்சது 952 டன் பிடிச்சது, நாம் ஒரே ஆண்டில் பிடிச்சது 152 டன்னை நம்ம பிடிச்சிருக்கிறோம். அவங்க பிடிச்சதனுடைய மதிப்பு 32.99 கோடி, ஆக நாம் அப்போ பிடிச்சதனுடைய மதிப்பு 9.19 கோடி. அது மட்டும் இல்லாமல் 2013-2022 அதிமுக ஆட்சியில் இருக்கிற பொழுது 2.88 கோடி தான் அபராதம் விதிக்கப்பட்டது. குற்றவாளிகளை பிடிக்கிறதுலேயே அவங்க அவ்வளோவா கவனம் செலுத்தலை. 2.88 கோடி தான் அபராதம் செலுத்தப்பட்டது. ஆனால் ஒரே ஆண்டில் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகளின் காரணமாக 2 கோடி ரூபா, அவங்க 10-12 வருஷத்தில் 2.38 கோடி அபராதம், இவங்க இதே மாதிரி நடவடிக்கை எடுத்ததன் காரணமாக 2 கோடி ரூபா அபராதம் வசூலிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, இதில் ஈடுபடுகிற மொத்த வியாபாரிகள், இது டோட்டல் அவங்க பண்ணுறாங்க இல்லையா, அந்த மொத்த வியாபாரிகளினுடைய நடவடிக்கை தடை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கை, காவல்துறையின் மூலமாக எடுத்த நடவடிக்கைகளின் காரணமாக கிட்டத்தட்ட 25,50,000 மதிப்பிலான எல்லா சொத்துக்கள், அவர்களுடைய வாகனங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டு இன்று உரிமையாக்கப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் தமிழக அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கைகள். அதையெல்லாம் விட நான் முன்பே சொன்னதைப் போல காவல்துறையினரையும் வரவழைத்து நீங்கள் சரியாக செயல்பட வேண்டும் என்று எச்சரித்து அனுப்பியதோடு, மாணவர்களுக்கும் இன்னதான் நாம் வந்து சட்டம் அது இதுன்னு சொன்னாலும் உளவியல் ரீதியான மாற்றங்களை அவர்களிடம் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் தமிழக முதல்வர் அவர்கள்
எல்லா பள்ளிகளிலேயும் கல்லூரிகளிலேயும் மாணவர்கள் இந்த பழக்கத்திற்கு அடிமையாக மாட்டோம், இதற்கு செல்ல மாட்டோம் என்ற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எல்லா உறுதிமொழிகளையும் அனுப்பி அவைகளை செய்தார். அதன் மூலமாக தமிழகத்தை பொறுத்த வரையில் நாம் இந்த போதைப் பொருள்களை ஒழிக்கின்ற முயற்சியிலே நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இதனால் இளைஞர்கள் கெட்டுவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது நாடறிந்த உண்மை. நடுநிலையாளர்கள் பாராட்டுகிறார்கள். ஆனால் இந்த அதிமுகவில் இருக்கிற அவர் பன்னாரில் இருந்தவர் அவர் இவ்வளவு நான் சொன்ன பாருங்க அவ்வளோ வளர்த்து விட்டு போனவங்க, அப்போ குட்காவை பற்றி சட்டமன்றத்தில் பேசினதுக்காகவே வெளியே ஏற்றினவங்க, கேஸ் போட்டவங்க, அவங்க இப்போ வந்து இதெல்லாம் சொல்கிறாங்க, இப்போ ரொம்ப பெருத்து போச்சு அதிகரித்து போச்சுன்னு. அதுதான் புள்ளியூரத்தோடு இதை சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக நம்முடைய இந்திய நாட்டில் நம்முடைய ஒன்றிய அரசும் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கிற பொழுது தமிழகத்தில் முழுமையாக இந்த போதைப் பொருள் நிச்சயமாக தடை செய்யப்படும், நிறுத்தப்படும் என்ற உறுதியை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வாரம் திடீரென என்னன்னா மத்திய அரசுடைய எந்த விதமான ஏஜென்சியும் பொறுப்பேற்காதது. நாடாளுமன்றத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்புறாரு, கிட்டத்தட்ட 66 லட்சம் போதைப் பொருள் ரூபாய்க்கு அங்கே வந்து கிலோ கடத்தப்பட்டிருக்கு, அது வந்து எந்த விதமான ஏஜென்சியோடைய புள்ளிவரத்துலேயும் வராமல் இருக்கு. 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு சொந்தமான இந்த ஹெராயின் இந்தியாவிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் நாடாளுமன்றத்தில் கேட்ட கேள்விக்கு பதில் நாடாளுமன்றம் கொடுக்குறாங்க, மத்திய அமைச்சர் கொடுக்குறாரு, அதில் 5 லட்சம் கோடி ரூபாய்க்கான நாங்கள் வந்து ஹெராயினை கைப்பற்றி இருக்கோம் இருக்கு. ஆனால் எந்த விதமான ஏஜென்சியும் நாங்கள் கைப்பற்றலை அப்படின்னு சொல்லி என்சிஆர்பியோட ரிப்போர்ட்ல வருது. அப்போ யார் கைப்பற்றினாங்க, அது எங்க போச்சுன்னு ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. இதை ஆனால் மத்திய அரசு தடுக்கணும்னு சொல்றீங்க, ஆனால் மத்திய அரசுடைய எந்த ஏஜென்சியுமே இதை பொறுப்பேற்காம இருக்காங்க இன்னி வரைக்கும். அதை எப்படி பார்க்குறீங்க, எப்படி? அதைத்தான் நான் சொல்றேன், ஒன்றிய அரசு இதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், குறிப்பாக துறைமுகங்களை தனியாருக்கு கொடுக்கின்ற அந்த நிலைமையை மாற்றியமைக்க வேண்டும். அது அரசு தரப்பிலேயே இருந்தால் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி கண்ட்ரோலில் யார்கிட்ட இருக்கின்றதெல்லாம் வரும். இப்போ யார் செய்கிறாங்க யார் போகிறாங்கிறதே கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நான் முதலிலேயே சுட்டி காட்டினேன். அதற்காகத்தான் இந்த அரசு உரிய சட்டங்களை போட்டு எல்லா இடங்களிலேயும் குறிப்பாக வெளிநாடுகளிலே இருந்து நான் சொன்ன இல்லையா ஆப்கானிஸ்தானத்திலிருந்து ஈரான் வழியாக வருகிற அந்த இவைகளையெல்லாம் தடுத்து நிறுத்தினால்தான் நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரையில் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிலேயே இது முழுமையாக இதை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள். அந்த துறைகள் எப்படி பாருங்கள், என்ஐஏ இருக்கு, சிபிஐ இருக்கு, போதைப் பொருள் தடுப்பு பிரிவுன்னு இருக்கு, எல்லா ஏஜென்சிகளுமே இருக்காங்க, எல்லா முகமைகளும் இருக்காங்க. ஆனால் யாரும் நாங்கள் தான் கைப்பற்றணும்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் பார்லிமெண்ட்டில் கேட்ட கேள்விக்கு மட்டும் அவன் இவ்வளோ நான் கைப்பற்றிருக்கோன்றாங்க. அப்போ யாருமே கைப்பற்றாதப்ப கைப்பற்றிருக்கும்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதில் கொடுக்குறாங்க. இந்த முரண்பாடு, இந்த கான்ட்ரடிக்ஷன் எப்படி பார்க்குறீங்க? அது நீங்களே சொல்ல வேண்டியது தான். அது வேண்டியவங்க வேண்டாதவங்க அவர்களே பார்த்து, அதுதான் பவார் சொல்லியிருக்கிறாரு அந்த நீதிபதியாக இருந்தவர், இவைகளையெல்லாம் நீங்கள் கண்டுபிடித்து அதற்கு யார் யார் பொறுப்பாளிகள் என்பதையும் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பவார் நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும். மத்திய அரசு தான் கைப்பாவையாக பயன்படுத்துதுன்றதுதான் தொடர்ச்சி அவங்களோட குற்றச்சாட்டு. அப்போ இதில் யார் இருப்பான்னு நினைக்கிறீங்க, யார்? அதெல்லாம் அவங்க தான் சொல்லணும், அவங்க தான் செய்யணும், அதெல்லாம் நாமளே கெஸ் பண்ணிலாம் சொல்ல முடியாது. அதாங்க நான் முதல்ல சொன்னேன், இப்போ வந்து ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் இவைகளிலிருந்தெல்லாம் இங்கே கடத்தப்படுகின்றன. அவைகளை தடுப்பதற்காக தமிழக முதல்வர் அவர்கள் இந்த எல்லை மாநில எல்லைகளிலே கூட இன்னும் கேட்டிங்கன்னா அந்த மாநில அரசுகளுக்கு கூட எழுதி அங்கேயே அதை தடை செய்து நம்முடைய காவல்துறையினரே சென்று அவைகளை தடை செய்வதற்கான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நடவடிக்கைகளையும் எடுத்து கொண்டிருக்கிறார். ஓரளவிற்கு நான் தான் முதல்ல சொன்னேன், இதெல்லாம் ஓரளவுக்கு தான் நாம் பண்ண முடியும், அந்த அளவிற்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அதை தமிழக முதலமைச்சர் அவர்கள் முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். முழுமையாக இதை தடை செய்வதற்கு ஒன்றிய அரசு சட்டங்களை கொண்டு வர வேண்டும். மத்திய அரசாங்கம் மட்டும் தடுக்கணும்னு சொல்லலை, ஒன்றிய அரசாங்கம்
முழுமையான நடவடிக்கைகளை சட்ட ரீதியாக வெளிநாட்டிலேருந்து வர்றதால் தானே இங்கே வருது. அதை தடை செஞ்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வராதில்ல, தமிழ்நாட்டில் ஒன்றும் தயார் பண்ணுறதில்ல. இதெல்லாம் வெளி மாநிலங்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து இங்கே வருவது தான், அதை தடை செய்ய வேண்டும். அதற்கு உரிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு மட்டும் எடுத்தால் போதாது, ஒன்றிய அரசும் எடுக்க வேண்டும். அதுக்கு தான் நான் துறைமுகங்களை அவர் அந்த தமிழக அரசு நடவடிக்கை எடுத்த காரணத்தினால்தான் பல பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நான் சொன்னேன் இல்லையா, அந்த தொழிற்சாலை அதில் ரொம்ப பெரிய கேபிட்டலிஸ்டாக இருக்கான் பாருங்க, அதை செய்கிறவன், அவருடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன, அவருடைய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னும் கேட்டிங்கன்னா 10 கோடி ரூபாய்க்கு மேலே அவருடைய சொத்துக்கள் இன்னும் நிலுவையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் எந்த அளவிற்கு இதை கட்டுப்படுத்த முடியுமோ அதெல்லாம் செஞ்சிருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.